வணக்கம்ங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். இந்த டிஷ்ஷோட நேம் வந்து தோப்பங்க. இது பச்சை பயிறு வச்சு தான் செய்ய போறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். பச்சை பயிறு 1 கப், 1/2 கப் வெல்லம், 1 கப் கோதுமை மாவு, 3 ஏலக்காய், சிறிதளவு கலருக்காக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். பேன்ல சூடாயிட்டு இருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு 3 to 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் இறங்கணுன்னே இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா மசிச்சு கரண்டிலேயே நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு மசிச்சு வச்சுட்டா போதுங்க. இந்த 1 கப் அளவுக்கு கோதுமாவை இந்த பவுலில் கொட்டிட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சிறிதளவு தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இந்த பதத்துக்கு வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த பதத்து அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கலருக்காக இந்த மஞ்சத்தூள் இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 ஏலக்காவை இடித்து வச்சுது. இது கூட இந்த பச்சை பயிறு ஆல்ரெடி நம்ம மசிக்க வச்சுருக்க பச்சை பயிறு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்குது இந்த வெல்லத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த பச்சை பயிரில் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரும் இதுக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வேறு எந்த இதுவுமே கலக்கலை. பேனில் ஆயில் போட்டு இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த தோப்பத்துக்கு ஸ்பெஷல் என்னென்னா இந்த வாழை இலையில் செஞ்சு வைக்கிறது தாங்க. இதை செஞ்சு முடித்து இந்த வாழை இலையில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை பருப்பை ஒரு 7 to 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடாச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாவை சிறிதளவு எடுத்து போட்டிங்கன்னா பபுள்ஸ் மாதிரி உடனே மேலே வந்துச்சுன்னா ஆயில் சூடாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா அந்த ஒவ்வொரு பச்சை பயிரையும் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாவில் நல்லா டிக் பண்ணி அப்படியே இது ஆயிலில் போடப்போகிறோம். ஆயிலில் போட்ட உடனே இது அப்படியே கிளறாமல் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தனித்தனியாக பிரித்து விடுங்க. இப்போதான் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் அப்படி கோல்டன் கலர் வந்த உடனே இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டு எடுத்து இந்த வாழை இலையில் வச்சு நல்லா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு அற்புதமான டிஷ்ங்க. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பசங்கள் வேணும் வேணும்னு கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.